நண்பர்களே, நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஒரு அற்புதமான சிவன் கோவில். இந்த கோவிலின் பெயர் திருநெடுங்கலநாதர் கோவில். இந்த கோவில் இருக்கும் இடம் திருநெடுங்குளம். கிட்டத்தட்ட 1500 வருட பழமையான இந்த கோவில் எங்கே இருக்குன்னா, திருச்சி மாவட்டத்தில் இருக்குது. திருச்சி நகரத்திலேருந்து 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற துவாக்குடி வந்தோம்னா, துவாக்குடியிலிருந்து இடதுபுறம் திரும்பி ஒரு 6 கிலோமீட்டர் பயணித்து வந்தால் இந்த திருநெடுங்கலம் அப்படின்ற இடம் வருது. ஒரு அழகிய கிராமமான இந்த திருநெடுங்கலத்தில் உள்ளே நுழையும் போதே இந்த மாதிரி ஒரு வளைவு நம்மளை வரவேற்குது. இங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் நம்ம பயணித்து போனால் திருநெடுங்கலநாதர் கோவிலை அடையலாம். இந்த ஊருக்குள்ளே நுழையும் போதே ஒரு பரவசமாக இருக்குதுங்க. ஒரு கிராமத்து அமைப்பில் அருமையான ஒரு ஊர். ஆங்காங்கே தென்னை மரங்கள், வீடுகள் என்று ஒரு அற்புதமான அமைப்பில் இந்த கிராமம் அமைஞ்சிருக்கு. சிறு சாலையில் உள்ளே நுழைஞ்ச இந்த கிராமம் இப்போது பறந்து விரிந்த ஒரு தெருவழியே கோவிலை நோக்கி பயணிக்குது. நான் இப்போ தான் முதல் முறையாக இந்த கோவிலுக்கு வர்றதுனால அங்கங்கே வழியை கேட்டு தான் கோவிலை நான் அடைஞ்சேன். இந்த ஊர் நல்லா செழிப்பாகவே காணப்படுது. மக்களும் ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கிறாங்க. அந்த என்ட்ரன்ஸ் ஆர்ச்சிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் பயணித்து உள்ளே வரத்துக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகுது. இதோ நம்ம கோவிலை கிட்ட நெருங்கிட்டோம். கோவிலுக்கு வந்தவுடனே முதல்ல நம்ம பார்க்குறது கோவிலுக்கு முன்னால் இருக்கும் இந்த ஒரு பெரிய குளம். இந்த கோவில் குளத்தில் இருக்கிற தண்ணீர் பச்சை நிறத்தில் இருக்குது. பளிர்ன்ட்டு அப்படி ஒரு அழகு காலை வேளையில், அதுவும் சன்லைட்டில் ரொம்ப அட்டகாசமாக இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த தண்ணீர் பாழாகாதபடி ஊர் மக்கள் நல்லா பார்த்துக்கிறாங்க போல இருக்குது. யாரும் நுழையாதபடி தடி கொண்டும் இந்த இடத்த தடுத்துருக்கிறாங்க. இந்த குளத்துக்கு நேர் எதிரே நம்ம இப்போ நுழைய போகிற சிவன் கோவில். இடது புறம் விநாயகர், வலது புறம் கருப்பண்ண சுவாமின்ட்டு ரெண்டு சிறிய கோவில்கள் நம்ம இந்த இடத்துல வரவேற்குது. முழு முதற் கடவுளான விநாயகரே முதல்ல நம்ம வணங்கிட்டு அப்புறமா கோவிலில் நுழையலாம். வாங்க. நம்ம சேனலில் நிறைய கோவில் வீடியோக்கள் போடுறோம், போட்டுக்கிட்டு வரோம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விநாயகர் தரிசனம் பண்ணிவிட்டு இதோ இந்த வாயில் வழியே நம்ம கோவில் உள்ள நுழைகிறோம். கிட்டத்தட்ட 1500 வருடங்கள் பழமையான இந்த கோவில் பல வரலாறுகளை தன்னுள்ளே தாங்கி நிற்கிறது. இந்த கோவிலின் நடை திறந்திருக்கும் நேரம் காலை 6 முதல் மதியம் 12 வரைக்கும், மாலை 4 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும். நம்ம இப்போது கோவிலுக்குள்ளே சென்று திருநெடுங்கலநாதரை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த கோவிலை பற்றி சில விவரங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த கோவிலில் இருக்கும் அமைப்பு கிட்டத்தட்ட காசி விஸ்வநாதர் கோவிலில் இருக்கும் அமைப்பை போன்றது. இங்கு இருக்கும் சிவனை நம்ம வந்து வணங்கினால் காசி விஸ்வநாதரை வணங்கியதற்கு சமம் என்று கூறுகிறார்கள். அகத்திய மாமுனிவர் வழிபட்டு பேறு பெற்ற தலம் இந்த கோவில். காசி மாநகரத்தில் உள்ள விஸ்வநாதரின் ஆலயம் போலவே இந்த திருக்கோவிலின் கருவறை மேலே 2 விமானங்கள் அமைஞ்சிருக்குது. அதனால் இந்த கோவிலை தட்சிண கைலாசம்ன்ட்டு அழைக்கிறாங்க. இந்த கோவிலில் இருக்கும் திருநெடுங்கலநாதர் ஒரு சுயம்பு மூர்த்தி. இந்த கோவிலுடைய சிறப்பு என்னென்னா, இந்த சிவபெருமானை வணங்கி வந்தால் திருமண தடைகள் நீங்கி பல ஆண்டுகள் திருமணமாகாதவர்களுக்கும் திருமணம் நடக்கும். அதே போலவே குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை கிடைக்கும். கடைசியாக மாணாக்கர்கள் சிறந்த மதிப்பெண் வாங்கவும் தன்னுடைய கல்வியில் நன்றாக மதிப்பெண் பெறவும் இந்த சிவபெருமானை திருநெடுங்கலநாதரை வணங்கி செல்கிறார்கள். இந்த கோவிலில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, எல்லா கோவில்களிலும் நடுநாயகமாக விளங்கும் சிவபெருமான் இந்த திருநெடுங்கல கோவிலில் சக்திக்காக தன்னுடைய இடபாகத்தை ஒதுக்கி கொடுத்துவிட்டு சற்று தள்ளி வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார். அதாவது இங்கே சிவலிங்கம் மட்டுமே இருந்தாலும் கூடவே சக்தியும் இருப்பதாக ஐதீகம். இந்த காரணத்தினால நம்ம இந்த கோவில் கருவறையில் சிவபெருமானை நட்ட நடுவில் பார்க்க முடியாது. லேசாக சிவபெருமான் வலது பக்கம் ஒதுங்கி இடது பக்கம் பார்வதிக்கு, அன்னை சக்திக்கு இடம் அளித்த மாதிரி இடைவெளி இருக்கும். இதனால் இந்த கோவிலுடைய கருவறை மேலே 2 விமான அமைப்பு, ஒன்று பார்வதிக்காகவும் ஒன்று சிவனுக்காகவும் இருக்குது. இந்த அமைப்பு காசி விஸ்வநாதர் கோவில் அப்படியே ஒத்துருக்குது. அதனால் இந்த இடத்த தென் கைலாயம்ன்ட்டு அழைக்கிறாங்க. நம்ம ஒவ்வொரு விஷயமாக தெரிஞ்சுக்கிட்டு நேராக கோவில் உள்ளே வந்துட்டோம்.
பாருங்கள் இந்த கோவிலுடைய பிரம்மாண்டத்தை. ஒரு அற்புதமான கொடிமரம், அதுவும் இரும்பும் வெங்கலமும் கலந்த மாதிரி அற்புதமாக இருக்குதுங்க. சுற்றி தென்னை மரம்ட்டு ஒரு அழகிய இடத்துல இந்த கோவில் இருக்குது. வலதுபுறம் ஒப்பிலா அம்மன் கோவில் இருக்குங்க. அப்படியே நம்ம நந்தியை தாண்டி போனால் கோவில் உள்பிரகாரத்துக்கு செல்லலாம். இந்த கோவில் உள்ளே போகும்போது இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இங்கே வந்திய சோழ மன்னனுக்கு ஈசன் பேரழகுடன் காட்சி கொடுத்த காரணத்தால் இங்கே இருக்கும் நெடுங்கலநாதரை நித்திய சுந்தரேஸ்வரர் அப்படின்ற பெயரிலும் அழைக்கின்றனர். இந்த கோவில் உள்ள நுழையத்துக்கு முன்னால் கோபுரத்தில் இருபுறமும் பெரிய ரெண்டு நடனமாடும் சிலைகள் இருக்குது. நம்ம கோபுரத்துக்கு கீழே இருக்கிற வாயில் உள்ள நுழையத்துக்கு முன்னால் வலது பக்கம் பார்க்கறது ஒரு பெரிய மண்டபம். அதற்கு பக்கத்தில் ஒப்பிலா அம்மனுக்கான திருக்கோவில். வாங்க இப்போ நம்ம சிவபெருமானை போய் தரிசிக்கலாம். நெடுங்கலநாதர் இருக்கும் கருவறைக்கு உள்ளே செல்றதுக்கு முன்னால் மேலே பார்த்தோம்னா அவருடைய பெயர் பொறித்த ஒரு தங்க முலாம் பூசிய பலகை இருக்குதுங்க. அழகிய வேலைப்பாடுள்ள அந்த தங்க பலகை கீழே இருக்கிற வாயில் வழியே நம்ம உள்ளே போய் நெடுங்கலநாதரை தரிசிக்கலாம். வாங்க நான் உள்ளே போய் சிவபெருமானை நின்று நிதானமாக தரிசனம் பண்ணுங்க. ஆன்மீக விதிகளை மீறக்கூடாதுன்றதுக்காக நான் அங்கே இருக்கும் கருவறையில் இருக்கும் பெருமானை நான் ஃபோட்டோ எதுவும் எடுக்கலை, வீடியோ எதுவும் எடுக்கலை. கருவறையில் இருக்கும் சுந்தரேஸ்வரரை நம்ம தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வந்தால் நம்ம பார்க்கறது நிறைய தூண்கள். இடது பக்கம் ஒரு அழகிய கணபதியின், அதாவது செல்வ கணபதியின் சிலை. வலது பக்கம் முருகப்பெருமானின் சிலை. இங்கு பாலமுருகனாக முருகப்பெருமான் காட்சியளிக்கிறார். இங்கு விட்டிருக்கும் முருகப்பெருமானை பற்றி திருப்புகழில் அருணகிரிநாதர் பாடியுள்ளார். இந்த திருக்கோவிலில் அருணகிரிநாதர், அகத்தியர், திருஞான சம்பந்தர், அப்பர் எல்லோரும் வந்து இங்கே சிவபெருமானை தரிசித்ததாகவும் வரலாறு உண்டுங்க. திருஞான சம்பந்தரின் 275 பாடல் பெற்ற தலங்களில் 125வது பாடல் பெற்ற தலம் இந்த திருநெடுங்கலம். இந்த கோவிலில் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், மாணிக்க வாசகர், சுந்தரமூர்த்தி அப்புறம் சேக்கிழார் இந்த ஐவருக்கும் தனித்தனியே சிலைகள் வைத்து அவர்களையும் வணங்கி வராங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளவு அழகாக அவங்களுடைய சிலைகள் செதுக்கப்பட்டிருக்கு. இந்த ஐவரையும் வணங்கிவிட்டு இப்போ நம்ம கருவறைக்கு பின்பக்கம் போக போகிறோம். வாங்க அங்கே ஒரு பெரிய கோட்டமே இருக்குது. கருவறைக்கு பின்னால் இருக்கிற இந்த பெரிய கோட்டத்தில் முதல்ல நம்ம பார்க்கறது லிங்கங்கள், அதற்கு பிறகு சப்தக்கன்னியர். நீங்களே பார்க்கலாம் ஒவ்வொரு லிங்கமும் எவ்வளவு பழமையானது, எவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்கன்ட்டு. சிவலிங்கங்கள் போலவே சப்தக்கன்னியருக்கும் தனித்தனியாக சிலைகள் வைத்து அவரையும் இங்கே வழிபட்டு வராங்க. நம்ம இந்த கோவிலுக்கு வந்தபோது வராகியம்மனுக்கு அதுக்கு முன்னால் மாலை பூஜை நடந்திருந்தது. அதனால் தங்க காப்புடன் வராகியம்மன் நமக்கு இங்கே காட்சி தராங்க. சப்தக்கன்னியர் சிலைகளுக்கு பிறகு விநாயகருக்கும் நந்திக்கும் தனித்தனியே சிறிய சிலைகள் வச்சிருக்கிறாங்க. இந்த கோவிலுக்கு வரும்போது இந்த இடத்துல ஒரு சப்தக்கன்னியரையும் ஒரு லிங்கத்தையும் விநாயகரையும் நந்தியையும் நிதானமாக தரிசனம் பண்ணுங்கள். அந்த சிலைகளின் அமைப்பை பார்த்து நீங்களே வியந்து போவீங்க. கருவறைக்கு வலதுபுறம் நம்ம பார்க்கறது வலம்புரி விநாயகர். கருவறையின் வெளிப்புறம் நம்ம பார்க்கறது தட்சிணாமூர்த்தி. இங்கே தட்சிணாமூர்த்தி ரொம்ப விசேஷங்க. இந்த இடத்துடைய விஸ்தீரம் பார்த்தீங்கன்னா நீங்களே அசந்து போவீங்க. அவ்வளோ பெரிய ஒரு கோட்டம் இது. இங்கே விநாயகரை நம்ம முதல்ல தரிசிக்கிறோம். விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு அடுத்து நம்ம தரிசனம் பண்ணுறது யோக தட்சிணாமூர்த்தி. இவர் இங்கே ரொம்ப விசேஷ அமைப்பில் இருக்கிறாரு. இந்த தட்சிணாமூர்த்தி இங்கு யோக தட்சிணாமூர்த்தியாக காட்சியளிக்கிறார். அவருடைய மேற்கரங்களில் மான்முழுவும் கீழ்கரங்களில் செம்முத்திரையும் திருநெற்று பெற்றகமும் ஏந்தி இடக்காலை சுற்றியவாறு யோக பட்டம் விளங்க காட்சி தருகிறார். அவரை பார்த்த பிறகு நம்ம தரிசனம் பண்ணுறது சுப்பிரமணியர். வலது பக்கம் வள்ளியையும் இடது பக்கம் தெய்வானையும் கொண்டு இங்கே சுப்பிரமணியர் நம்மளுக்கு காட்சி தராங்க. சுப்பிரமணியரை தரிசனம் பண்ணிட்டு வந்தால் நமக்கு அடுத்து காட்சியளிப்பவர் அம்மையப்பர்.
ஒரு அற்புதமான அமைப்பில் இந்த அமைப்பு இருக்கிறாரு. இந்த கோவில் கருவறைக்கும் பின்னால் இருக்கும் கோட்டம் மிகப்பெரியதுங்க. இன்னும் அதனுடைய காட்சிகள் முடியலை. நம்ம அமைப்பரை பார்த்துட்டு வந்த பிறகு அடுத்த தரிசனம் பண்ண போகிறது பெருமாள். இங்கே பெருமாள் வரதராஜ பெருமாளாக காட்சியளிக்கிறார். அவருக்கு வலது புறம் பூமகளும் இடது புறம் திருமகளும் காட்சியளிக்கிறாங்க. அவங்கள வணங்கிட்டு பக்கத்திலே நம்ம பார்த்தா ஜேஷ்டா தேவி காட்சியளிக்கிறாங்க. நம்ம ஜேஷ்டா தேவி வணங்கிட்டு அப்படியே அங்கிருந்து அடுத்த இடத்துக்கு போனோம். நீங்கள் ஒரு விஷயத்தை கவனம் எடுத்துக்கணும், இவையெல்லாம் கருவறையின் வலது புறமாக கோவிலுக்கு பேக் சைடில் இருக்கிற வலது புற காட்சிகள் மட்டுமே, இடது புறம் அடுத்த காட்சிகள் இருக்குது. வாங்க அங்கே போகலாம். கருவறையின் வலப்புறத்திலிருந்து நம்ம பார்க்கறது இரண்டு விமானங்கள், இரண்டு கோபுரங்கள். இரண்டு விமானங்கள் காசியில் உள்ளது போல் இங்கே இருக்குதுன்ட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ரொம்ப பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் இந்த இரண்டு விமானங்கள் நம்மளுக்கு இங்கே காட்சியளிக்குது. இது ஒரு அரிய காட்சியும் கூட. இப்போ நீங்கள் பார்க்குற வில்வ மரம் இந்த கோவிலுடைய தலவிருட்சம். இங்கே அரளி மரமும் தலவிருட்சமாக காட்சியளிக்கின்றது. நம்ம இப்போ பார்க்க போகிறது அகத்தியர் தீர்த்தம். ஒரு அழகு கிணறு, இங்கே தண்ணீர் எப்பவுமே வற்றுவதில்லை. இப்போ நம்ம பார்க்க போகிறது அகத்திய லிங்கம். வாங்க உள்ளே போய் அகத்திய லிங்கத்தையும் தரிசனம் பண்ணலாம். அகத்தியர் லிங்கத்தை தரிசனம் பண்ணிட்டு அடுத்து நம்ம போகிற இடம் சண்டிகேஸ்வரர். சண்டிகேஸ்வரர் ஒரு பக்கமாக உள் பக்கத்தில் இருக்கிறார். நம்ம அவரையும் போய் அங்கே தரிசனம் பண்ணலாம். வாங்க. கோவில் கருவறையின் பின்பக்க காட்சிகள், அதனுடைய வலப்பக்க இடப்பக்க காட்சிகள்லாம் பார்த்த பிறகு நம்ம இப்போது கோவிலுக்குள்ளே மறுபடியும் நுழைகிறோம். நம்ம மீண்டும் கோவில் கருவறை பக்கம் நுழையும் போது நமக்கு காட்சியளிப்பது நவகிரகம். இந்த நவகிரக அமைப்பில் சூரியனார் தன் இரு மனைவிகளோடும் காட்சியளிப்பதனால் 9 பதிலாக 11 கிரகங்கள் இங்கே இருக்குதுன்ட்டு சொல்கிறாங்க. நம்ம அடுத்து வணங்கப் போவது காலபைரவர். அற்புதமான இந்த காலபைரவர் சிலையின் முன்னால் எல்லாரும் விளக்கேற்றி அவரை வணங்கி செல்கிறார்கள். ஒரு அருமையான காட்சி. நீங்களும் இப்போ அவரை வணங்கிக்கலாம். காலபைரவரை வணங்கிவிட்டு நம்ம அடுத்து பார்க்க போகிறது மீண்டும் பைரவருக்கான ஒரு தனி கோவில். இதுவும் ஒரு அழகிய அற்புத அமைப்பில் இருக்குதுங்க. கோவிலின் உட்பிரகாரத்தில் இருக்கிற ஒவ்வொரு சிலையாக நம்ம பார்த்து ஒரு ஒரு கடவுளாக தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கருவறையிலிருந்து வெளிப்புறம் போயிட்டு ஒப்பிலா அம்மனை தரிசிக்கணும். வாங்க போகலாம். ஒப்பிலா நாயகி அம்மனை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம இதோ இங்கே இருக்கும் நந்தியுடைய தரிசனமும் பார்த்துருவோம். அவரையும் வணங்கிவிட்டு ஒப்பிலா நாயகி அம்மன் கோயிலுக்குள்ளே போகலாம். வாங்க. ராஜகோபுரம் தாண்டி கோவிலுக்குள்ள நுழையும் போது நம்ம முதல்ல பார்க்கறது இந்த ஒப்பிலா நாயகி அம்மன் தான். இந்த ஒப்பிலா நாயகியை மங்களாம்பிகைன்ற பெயர்லையும் இங்கே வணங்குறாங்க. மெல்ல படியேறி போய் நம்ம அந்த கோவிலை பார்க்கலாம். வாங்க. திரு ஒப்பிலா நாயகி என்ற பெயர் பலகை தாங்கிய இந்த வாசலுக்குள்ளே போய் தான் அம்மாவை தரிசனம் பண்ணணும். வாங்க. ஆன்மீக கட்டுப்பாடுகளை மீறி நம்ம வந்து சுவாமியை படம் பிடிக்கலை. அதனால் உங்களுக்கு வெளிப்புற காட்சிகள் மட்டும் இதோ காமிக்கிறோம். ஏறக்குறைய எல்லா சுவாமிகளையும் இங்கே வணங்கியாச்சுங்க. இப்போது வெளியில் வந்தால் நமக்கு தெரியாது கோவிலுடைய முழு விஸ்தீரணம். கிட்டத்தட்ட 2 ஏக்கருக்கு மேலே இந்த கோவில் இருக்குதுங்க. அவ்வளோ பெரிய இடம். பல சோழர் காலத்தில் பல்வேறு சோழர்களாலும் அரசர்களாலும் கட்டப்பட்ட இடம் இது. வாங்க அப்படியே ஒப்பிலா அம்மன் கோவிலையும் சுற்றி இந்த கோவிலோட பின்பக்கம் என்ன இருக்குன்றதையும் பார்த்துடலாம். வாங்க. இங்கிருந்து கோவிலுடைய கோபுரமும் ஒப்பிலா அம்மனுடைய சன்னதி கோபுரமும் நம்மளுக்கு தெரியுதுங்க. இந்த கோவிலை முழுசாக சுற்றி பார்த்தாச்சுங்க. இந்த கோவிலின் கம்பீரமும் இதனுடைய அழகும் அப்படியே நம்மளை கட்டி போடுதுங்க. ஒரு வசியம் பண்ண மாதிரி அப்படி ஒரு அழகு இந்த கோவில். நீங்கள் இந்த கோவில் இதுவரைக்கும் வந்து பார்க்காட்டி
இந்த கோவிலில் உள்ள திருநெடுங்கலநாதரை இதுவரைக்கும் நீங்கள் தரிசனம் பண்ணாட்டி உங்கள் குடும்பத்தாரோட வாங்க. திருச்சியிலேருந்து ஜஸ்ட்டு 21 கிலோமீட்டர் தாங்க இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. உங்கள் பிள்ளைகளின் படிப்புக்காகவும் திருமணமாகாத ஏதேனும் உறவினர்பின் அவருடைய திருமணத்திற்காகவும் குழந்தை பேருக்காகவும் நீங்களோ உங்கள் குடும்பத்தினரோ இங்கு வந்து திருநெடுங்கலநாதரை தரிசிங்க. அம்மாவுடைய மங்களாம்பிகையுடைய அருளை பெறுங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு உங்களுக்கு கோடான கோடு நன்றி. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்துகிட்டு இருக்கு. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.